கோவை மாவட்டம் ராமநாதபுரம் பகுதியில் மருது சகோதரர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு நேதாஜி இளைஞர் இயக்கம் சார்பில் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் புகழேந்தி கலந்து கொண்டு மருது சகோதரர்கள் வேலு நாச்சியார் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். நிகழ்வின் போது செய்தியாளர்களிடம் பேசிய புகழேந்தி, தமிழ்நாடு மாபெரும் வீரன் நேதாஜி அவர்கள் பெயரால் கொண்ட இளைஞர் இயக்கத்தின் சார்பில் மருது சகோதரர்கள் பிறந்த தினத்தை முன்னிட்டு ஒரு விழாவாகவும் அனைவருக்கும் இலவச உணவும் வழங்குகின்ற ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி. இன்றைய தினம் இங்கே அருமைக்குரிய அன்பு சகோதரர் திருக்கண்ணன் தலைமையிலே சிறப்பான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். சீனிவாசன் சரவணன் முன்னிருந்து இதை ஏற்பாடு செய்த அருமைக்குரிய அன்பு சகோதரர் பொற்கால ராஜா, மோதிரம் என்று அன்போடு அழைப்பேன் நமது மோதிரம். அதற்கு பின்னால் இங்கே குத்தாலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமைக்குரிய எனது அன்பு சகோதரர் கஜேந்திரன் அவர்கள், அமைப்பு செயலாளர் ஆனந்த், இங்கே இந்த இயக்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய அருமைக்குரிய அன்பு சகோதரர் கணேசன், மரியாதைக்குரிய அருமைக்குரிய அன்பு தலைவர் கோவிந்தராஜ் மற்றும் ஆர்கே திருமுகம், வேலுமணி, தங்கராஜ், மயிலான் சில்ஸ், சந்திரன், ராமர், அன்பு சகோதரி கவிதா பிரபு உள்ளிட்ட அத்தனை பேருக்கும், எனது மன்சூர் அத்தனை பேருக்கும் எனது அன்பு மிகுந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு நல்ல நிகழ்ச்சியாக நான் பார்க்கிறேன். தென்னிந்தியாவிலேயே சுதந்திர போராட்டத்திற்காக வெள்ளையர்களை எதிர்த்து வீரக்கனலாக வீரம் விளைந்த நிலத்திலிருந்து உதித்தவர்கள், பிறந்தவர்கள், சாதனை சரித்திரம் படைத்தவர்கள்தான் வேலுநாச்சியார். அவரை பெயரை கேட்டாலே வெள்ளையர்கள் நடுங்குகின்ற அளவிற்கு ஒரு வீரப்பெண்மணி. வடக்கிலிருந்து ஜான்சி ராணியை சொல்லலாம், ஆனால் வேலுநாச்சியார் ஒரே இடத்திலே 5000 பேரை குவித்தார்கள். அந்த காலத்திலேயே கவலையே படவில்லை. வேலுநாச்சியார் என்கின்ற ராணி தன்னை ராணியாக காட்டிக்கொள்ளவே இல்லை. அவருக்கு பின்னால் வலதுகரமாக இடதுகரமாக இருந்து செயலாற்றி அவர்களை திரைமறைவிலே வைத்து விருதுகளை வெற்றிகளை குவித்தவர்கள்தான் மருது சகோதரர்கள், பெரிய மருது, சின்ன மருது. அந்த நீண்ட வரலாற்றை சொல்லிக்கொண்டே போனால் நேரமும் காலமும் போதாது என்று சொல்லுகின்ற அளவிற்கு அது வரலாறாக அது மறைக்கப்படுகிறது என்றெல்லாம் குற்றச்சாட்டுகள் எழுகிறது. நம்ம மீடியாலாம் சொல்லும் இந்த பெரிய வீர சாதனைகளை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸிலிருந்து வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் மறைக்கிறார்கள் என்று. அது நிச்சயமாக மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதிலே எனக்கு மாற்று கருத்தே இல்லை. பேரஞ்ச பெருந்தகை அண்ணா சொல்லுவார்கள், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று சொல்லி. ஆகவே அப்படித்தான். ஒரே ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறேன். பசுமுனையாவினுடைய பிறந்த நாளை காண இருக்கிறோம். அவர்கள் தனது சொத்தையெல்லாம் விற்று தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்து அதை அழகு பார்த்தவர்கள் பசுமுனையா அவர்கள். தேசியமும் தெய்வீமும் தனது கண்கள் என்று சொல்லி அவர் சொத்துக்களை கொடுத்ததோடு மாத்திரமல்ல, ஒரே நேரத்தில் எம்பிக்கு நின்று எம்எல்ஏவுக்கு நின்று வெற்றியை பெற்று சரித்திரத்தை படைத்தவர்கள் பசும்பொன்னையா அவர்களுக்கும் தனியாக ஒரு இடத்துல தனி சிலை, குதிரையிலே இருக்கின்ற சிலையை வைக்க வேண்டி ஏற்பாடு செய்யணும். ஏன்னா இப்படி நம்ம விழா நடத்திக்கிட்டே இப்படி போனோம்னா அவர்கள் மறைக்கப்படுகிறார்கள். பேரறிஞர் அண்ணா சொன்னது போல் எத்தனையோ அர்த்தங்கள் அண்ணா சொன்னதில், தெற்கு தேய்கிறது வடக்கு வாழ்கிறது என்றார். ஜான்சி ராணி கொண்டாடப்படுகிறார், அங்கே இருக்கின்ற தலைவர்கள், சுதந்திர போராட்ட தலைவர்கள் கொண்டாடப்படுகிறார்கள், தென்னிந்தியாவில் இருக்கிறவர்கள் மறைக்கப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே சிலையை நிறுவி அதனை கொண்டாட வேண்டும் என்பதை என்னுடைய ஆதங்கமாக இருந்தது. அதை இன்றைய தினம் நான் இங்கே அறிவித்திருக்கின்றேன் என்பதை நான் அன்போடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் முதல்லிருந்து அப்படி போனேன்னா இப்படி பாருங்களேன், இன்றைக்கி பெரிய மாநாடு நடக்குது, நடிகர் விஜய் நடத்துகிறார். எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும்
பாராட்டுதல்களையும் விஜய் அவர்களுக்கு நான் இங்கே கோவையிலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் எனது வேண்டுகோள் எல்லாம் அந்த அன்பு இளவருக்கு, தளபதி என்கின்ற நடிகர் விஜய்க்கு, நீங்கள் எந்த காலகட்டத்திலும் பின்வாங்கி விடாதீர்கள். காலத்தினுடைய கோலமாக ஒரு மாறுதல் தேவை இங்கே. அந்த மாறுதலுக்காக நீங்கள் உள்ளே வருகிறீர்கள் என்றே நாங்கள் எண்ணுகிறோம். அந்த மாறுதல் உங்கள் வடிவத்திலே வரட்டும், ஆனால் எந்த காலகட்டத்திலும் பின்வாங்கி விடாமல் நீங்கள் இந்த அரசியலை தொடர வேண்டும். விஜயகாந்த் இல்லை, கேப்டன் இருந்திருந்தால் அந்த அரசியல் வேறு மாதிரி போயிருக்கும். நடிகர் ரஜினிகாந்த் வேணான்னு விட்டுட்டு போயிட்டார், ரெண்டாச்சு. அதுக்கு பின்னாடி பத்மஸ்ரீ கமலஹாசன், அவர் இன்னும் இருந்து கொண்டிருக்கார், அவர் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கார். அவர் ஓப்பனாகவே சொல்லிட்டார், என்னுடைய பகுதி நேரத்தில் தான் அரசியல் பண்ண முடியும். நம்ம கோவையில் வந்து நின்னார், அவர் சரித்திரம் பாராட்டுக்குரிய பணம் இல்லாமலே அவ்வளோ வாக்குகளை வாங்கி சரித்திரம் படைத்தார். முக்கிய அதிமுக வாக்குகள் போய்விடும். இந்த புகழெழுதி சொல்கிறேனேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. மதில் மேல் பூனையாக என்ன செய்வது என்பது தெரியாமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா வழிவந்த அந்த தொண்டர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாளைய தினம் இந்த இயக்கம் தோல்வியை கண்டு தோண்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாக்குகள் சிதறும் அங்கே போகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அஇஅதிமுகக்காரன் திமுக போட முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வரப்போ, அந்த வாக்குகள் வீணடிக்கப்படக்கூடாதுன்னு தலையில் ஏறுறப்போ, அது விஜய் கட்சிக்கு போச்சுன்னா பெரிய ஆபத்தாக அஇஅதிமுக போய் முடியும். ஒருங்கிணைப்பு கூட இருக்கிறது கொஞ்சம் பேராவது நீங்கள் வச்சுக்கோங்க, என்னோட இருக்கிறது, நான் இல்லைன்னு சொல்ல எங்களோட இருக்காங்க. நான் ஜெய் சிட்டி பிரபாகரன், ஊரில் இருக்க பழனிசாமி, கஜேந்திரன், ஆனந்த், இப்படி நாங்கள்லாம் இருக்கோம். இங்கே மோதிரம் இப்படி இருக்கோம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பொற்காலெல்லாம் இருக்காருன்னு சொல்லுவேன். இது மாதிரி தமிழ்நாடு பூரா இருக்காங்க தொண்டர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த 2 கோடியெல்லாம் கதைங்க நம்பாதீங்க, எனக்கு தெரியும் எவ்வளவு தொண்டர்களோ. அந்த உண்மையான தொண்டர்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் ஒருங்கிணைஞ்சு போங்க, எல்லோரும் சேர்ந்து போங்கன்னு தான் அவருடைய எண்ணங்களாக இருக்கிறது. அதை தான் பிரதிபலிக்கிறோம், அதை தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா கவலை இல்லை, நான் அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை, அதை பற்றி அந்த கவலை வேண்டாம். ஆனால் பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் மரியாதை கொடுங்க. எப்படி வந்து நீங்கள் வந்து எதையுமே ஒரு ஆக்ஷன் எடுக்க சேர மாட்டேன்னு சொல்வது கட்சி அழிக்கின்ற செயலாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவிக்கிறேன். அவங்கள பார்க்கணும் இல்லை, தொண்டர்களை பார்க்கணும், பொதுமக்களை பார்க்கணும், அட்வைஸை பார்க்கணும். இந்த கேமரா அப்படியே திருப்பி பொதுமக்கள்கிட்ட கேளுங்க, எல்லோரும் ஒன்றா போங்கப்பா, எம்ஜிஆர் ஆட்சி வரட்டும், ஒரு மாறுதல் வரட்டும் அப்படிங்கிறது தான் எல்லோரும் சொல்கிறாங்க. அதேபோல் இப்போது நடிகர்கள் எல்லாருமே வந்து எம்ஜிஆர் ஆயிடலாங்கிற ஒரு முனைப்போடு வந்துட்டு இருக்கிறாங்க. நான் நல்ல ஒரு அருமையான கேள்வி சார். 1000 ஆண்டுகள் இனி பிறந்தாலும், எத்தனை தலைமுறை வந்தாலும் ஒரே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற ஒரு தலைவர் தான் இருக்க முடியுமே தவிர, அவருக்கு நிகராக ஒரு தலைவரை நீங்கள் பார்க்கவே முடியாது. அது 30-40 வருட கால அரசியல் அனுபவம் சார். ஒரு கட்சி ஆரம்பித்தது, சிறு சேமிப்பு தலைவராக, கட்சியினுடைய பொருளாளராக எல்லா விதத்திலும் நின்று குண்டடிப்பட்டு அத்தனையும் தாங்கி கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சி கட்டிலுக்கு பேரறிஞர் அண்ணா 20 ஆண்டுகாலம் 18 ஆண்டுகாலம் போராடி கொண்டு வந்த பேரறிஞர் அண்ணா, அதற்கு காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று சொன்னார்கள். அப்படி தான் வந்தார் அவர் மேலே, படிப்படியாக வந்தார். ஏழை தாய்மார்களை பார்த்தால் விடுவதில்லை, 72 கட்சி, 73 திண்டுக்கல்ல வெற்றி, புதுச்சேரியில் அதற்கு முன்னால் ஆட்சி, பின்னால் பெரிய சரித்திரமே, 72 ஆரம்பித்து 77 ஆட்சியை பிடிச்சி உள்ளே வந்துட்டார். ஆகவே அந்த கொடைவள்ளலை சத்துணவு தந்த சரித்திர நாயனுக்கு பின்னால் ஏழைகளின் சிரிப்பிலே இறைவனை கண்டு ஆட்சி செய்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதில் மாற்று கருத்து எனக்கு இல்லை. அதே போல்